Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான வேர்க்கடலை குழம்பு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் மாதிரி வச்சுக்கலாம், அதில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் போட்டோம்னா தான் இது நல்லா டேஸ்ட் அதுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா இதில் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நிறையா சேர்த்துக்க தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ நல்லா அதெல்லாம் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 வரைக்கும் நான் எடுத்து வச்சுருந்தேன், சின்ன சின்னமாக நறுக்கி. ஸோ அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்ததுக்கப்புறமா இதோட ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறையா பூண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதோட வந்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதோட பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று வந்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2-3 கத்திரிக்காயை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா ரொம்ப ஒரு சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான். ஸோ கத்திரிக்காயும் சேர்த்துருக்கேன், முருங்கைக்காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதோட பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை இருக்குல்ல, அதை வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டினா வேர்க்கடலையே இதோட சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா பச்சை வேர்க்கடலைனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் பொடி மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம். பொடி வந்து மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் சேர்த்துக்க போகிறோம். உங்கள்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக சாம்பார் தூள் இல்லை குழம்பு தூள் மொத்தமாக இருக்கும்ல, அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும், சிம்லேயே வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம வந்து புளித்தண்ணி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு 7 சைஸ் அளவுக்கு புளியை, அதை வந்து இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோசை இட்லி எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு புளித்தண்ணியும் விட்டாச்சு. உங்களுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேரம் ஆகாக அப்படியே சுண்ட மாதிரி ஆகிடும், அந்த பருப்புலாம் வந்து தண்ணியெல்லாம் இழுத்துரும். ஸோ ரொம்ப திக்கான மாதிரி ஆகிடும். ஸோ நல்லா கொதிக்க வைக்கும் போது தண்ணி சேர்த்துக்கணும். பாருங்கள் இது நல்லா சூப்பராக கொதி வந்துருச்சு. வேர்க்கடலை குழம்பு செமையாக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு வகைகள் தான் இதெல்லாம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பரான வேர்க்கடலை குழம்பு நமக்கு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடாக சாதம், நான் வந்து இப்போ தோசைக்கும் சாப்பிட போகிறேன், மதியானத்துக்கு சாதத்துக்கும் வச்சுக்க போகிறேன். ஸோ செஞ்சு பார்த்துட்டு